இன்றைக்கு நம்ம மறுபடியும் தேவனுடைய பாதத்தில் மற்றொரு வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கேட்க, ஒரு செய்தியை கேட்க கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியம் தான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஹாலேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோமே. வேதத்திலே பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினால பெரோயா பட்டணத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நற்குணசாலிகளாய் மாற்றினார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நாட்கள், ஒரு சிலர் எங்களோடு கூட 500 நாட்களுக்கு மேலாக நீங்கள் பயணமாய் வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலர் இடையில தான் எங்களுக்கு இயேசு சந்திக்கிறார், இந்த தொடர் கூட்டத்தை பற்றி தெரியும் என்று ஒரு சிலர் ஜாயின் பண்ணியிருக்கலாம். எப்படி ஆனாலும் தினந்தோறும் நாம் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களிலே பல மாற்றங்கள், இன்னைக்கு சாட்சிகள் கேட்டோம் இல்லையா, மன்னிக்க முடியாத தன்மைகளை மன்னித்து, மன்னிக்கிறது கூட பெருசு கிடையாது, பெரிய காரியம் கிடையாது, மன்னிச்சிடலாம். ஆனால் போய் மன்னிப்பு கேட்கறதுங்கிறது அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லையா? போய் தாழ்த்தி மன்னிப்பு கேட்கறது, இதிலெல்லாம் ஸ்வாவங்களில் மாற்றம் இல்லாவிட்டால் மன்னிப்பு கேட்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். நிறைய குடும்பங்களில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சில குடும்பங்களில் அற்புதம் இன்னும் செய்யலையே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜீவ விருட்சத்தை அனுபவிக்க தான் போகிறீங்க, அதை பார்க்க தான் போகிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹாலேலூயா. இந்த நாளில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம பாடினது போல வெறுமனை வார்த்தையில் பாடக்கூடாது, உள்ளத்துலேருந்து பாடணும். உங்கள் பாதத்தில் வந்துட்டேன்ப்பா, உங்கள் பாதத்தில் என் பாரங்களை இறக்கி வச்சுட்டேன், இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை கேட்க போகிறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் உண்மையான இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். வேதத்தை நம்ம திறந்து கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:68 வாசிக்க கேட்போம். யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இங்க பார்க்கிறோம், தேவனுடைய தேவனை பின்பற்றி ஒரு கூட்டம் வந்தது. அற்புதத்துக்காக ஒரு கூட்டம், அதிசயத்துக்காக ஒரு கூட்டம், சாப்பாடுக்காக ஒரு கூட்டம், இப்படி பல கூட்டம் வந்தது. ஆனால் அற்புதங்களை பெற்றவர்களுக்கும் அதிசயங்களை பெற்றவர்களுக்கும் சுகத்தை அனுபவித்தவர்களுக்கும் ஆண்டவர் சும்மா அனுப்புறதே கிடையாது. வார்த்தைகளை விதைத்து கொண்டே இருப்பார், தேவனுடைய வார்த்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள், அவரிடத்திலிருந்து வார்த்தைகள் வரும். அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும், சில வார்த்தைகள் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், சில வார்த்தைகள் கடினமாக இருக்கும், சில வார்த்தைகள் நேராக கடந்து வரும், மன்னிக்கணும், சில வார்த்தைகள் அவர்களுக்கு நேராக கடந்து வரும், நீங்கள் உங்களை தாழ்த்தணும், பெருமைப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உள்புறமாக நீங்கள் உங்கள் பாத்திரத்தை கழுவுறீங்க, வெளியே நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கலரை மாதிரி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும் பொழுது எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ கூட அந்த ஆன்லைன் கூட்டத்தில் சகோதரர் பேசும்போது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் நல்லா திட்டி திட்டி பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்கும்பாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, எதுக்கு இப்படி திட்டி பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு போண்டிதானே, வசனத்தை சொல்ல வேண்டியதானேம்பாங்க. அப்போது இது இன்னைக்கு இருக்கிற நாள் இல்லை, அந்த நாட்கள்லேயே அப்படி தான் இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் பேசின வார்த்தைகள் ஒரு சிலருடைய இருதயத்துக்கு கடினமாக இருந்த பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், பின்வாங்கி போயிட்டாங்களாம், ஆண்டவரை விட்டுட்டு போயிடலாம், இவருடைய வார்த்தைகள் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு போயிட்டாங்களாம். அப்போ ஆண்டவர் தன்னோடு கூட நெருக்கமாக இருந்த சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களோ என்று கேட்ட பொழுது தான் பேதுரு, சீமோன் பேதுரு சொல்லுகிற வார்த்தையை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நாங்கள் யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு, நாங்கள் உங்களை விட்டுட்டு நாங்கள் வேற யார்கிட்ட போவோம் என்று சொன்னார் இல்லையா?
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி பாருங்கள். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பல வாரங்களாக பல நாட்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு கூட்ட சீஷர்கள் ஆண்டவரையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த சுகமளிக்கும் வல்லமை, வெளிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தாலும், அவர்கள் சாப்பாடு கொடுக்கிறது, நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறதை பார்த்தாலும், அவர்களுக்குள்ளே ஆண்டவரை விட்டுவிட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினது அற்புதங்கள் அல்ல, அதிசயங்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் அதிசயம் செய்கிறாரே, எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றுறாங்களா அப்படின்னா எல்லாருமே கிடையாது. ஆனால் வார்த்தையை யார் பிடிக்கிறாங்களோ, உம்முடைய வார்த்தை போதும் என்று அவரை பிடித்துக் கொள்ளுகிறாங்களோ, அவர்கள் மாத்திரம்தான் கடைசி வரை இறுதி வரை நிலைத்திருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்க யார்கிட்டப்பா போவோம், உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு போதும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை பிடித்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். நான் ஜெப வெளியில சொன்னது போல, மரியாளும் நிறைய வேலைகள் இருந்தாலும் ஆண்டு அதெல்லாம் பார்க்கல, நிறைய கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பார்க்கல, அப்பாவுடைய வாயிலிருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தை போதும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வாயையே கவனித்து கொண்டிருந்தார். சரி, இன்னைக்கு நாங்கள் எங்கே எதை கவனிக்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை மொழிகளில் வேத புத்தகம் இல்லை தெரியுமா? எத்தனை பேர் குடும்பங்களில் பைபிள் வாங்குறதுக்கு வழி இல்லை தெரியுமா? எத்தனை குடும்பங்களில் பைபிளை வாசிக்க முடியாது தெரியுமா? ஒரு சகோதரன் ஒரு சகோதரியும் சொல்லும்போது, சாட்சி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் வீட்டில் பைபிளை தொட முடியாது, வாசிக்க முடியாது. அவங்க தகப்பனார் ஒரு முறை பைபிள் வாசிக்கிறத பார்த்து அதை கிழிச்சு அப்படியே சுட்டரித்து போட்டு விட்டார். ஆனால் அந்த நாட்களில் மனப்பாடம் பண்ணின வார்த்தைகள் மாத்திரம்தான் இருதயத்தில் இருந்தது. அதை வைத்து நான் வாசித்தேன், அதை வைத்து நான் ஜபம் பண்ணினேன் என்று அந்த சகோதரி சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய பேர் இருக்காங்க. ஏன் உங்க குடும்பத்துல கூட கர்த்தருடைய கிருபையினால ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, சர்ச்சுக்கு போக முடியாது, மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காலகட்டத்தில் இருந்த குடும்பங்களுக்கு எல்லாம் இந்த நாட்கள்ல இந்த ஆன்லைன் மீட்டிங் மூலமாக வீட்டில் செல்ல வச்சுட்டு ஏதோ பார்க்குற மாதிரி நீங்க பார்த்துட்டு இயர்ஃபோன் போட்டுட்டு நிறைய பேர் படுக்கையில மூடிக்கொண்டு ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு எவ்வளோ அழகாய் கிடைத்திருக்கிறது. எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க, அதை தியானிக்க, அதை கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. இந்த சூழ்நிலையில அந்த அன்றைக்கு பேதுரு சொன்னது போல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நாங்க யாருக்கிட்ட போவோம், உங்களை தவிர நாங்க யாருக்கிட்டையும் போக மாட்டோம், ஏன்னா உங்களிடத்தில் இருக்கிற வசனங்கள், உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது, அது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறதப்பா. அந்த வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கும், அந்த வார்த்தை போதும், உம்மிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும், எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆமேன். அன்னைக்கு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபிக்கும்படி வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், என் வீட்டுக்கு நீங்க வரலன்னா கூட பரவாயில்லப்பா, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். இன்னைக்கு கூட நம்ம பாடணும் இல்லையா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் அடைவேன். ஆமேன். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை நமக்கு போதும். இன்னைக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை குறித்து, அந்த வார்த்தையின் வல்லமையை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு கிடைக்கிற ஒரு வெளியேறப்பட்ட பாக்கியமான காரியம் கர்த்தருடைய வார்த்தை. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் சீமோன் பேதுரு சொன்னார், எங்க போவோம் ஆண்டவரே? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? உம்முடைய வார்த்தை மாத்திரம் போதும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, வேதத்திலே இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. 63 வசனம் சொல்லுகிறது, 6 அதிகாரத்துல, தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 3:16-17 வசனத்தை வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும்
எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவராய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனை தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, தேறினவனாக நிறுத்தும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மை தேறினவர்களாய் நிறுத்துவது, நம்மை சீர்திருத்துவது, நம்மை கடிந்து உபதேசித்து, நம்மை சரிப்படுத்தி சீர்படுத்தி, நம்மை தேறினவனாய் நிறுத்துவதற்கு தான் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நீங்க வாசியுங்க, கேளுங்க. இப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையை நல்லா கேளுங்க, நல்லா உட்கொள்ளுங்க. வேத வசனத்தை அதிகமாக படியுங்க, வாசியுங்க, தியானம் பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனங்கள் உங்களை தேறினவர்களாக நிறுத்தும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து நான் ஒரு வசன ஒரு சம்பவத்தில் இருந்து இந்த வார்த்தை எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த பகுதிகள் தான், ஆனால் திரும்ப ஒருமுறை நம்ம வாசிக்கிறதுல தப்பு கிடையாது. 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சகோதர முகவுரையால் சொல்லும் போது கூட இதை குறித்து சொன்னாங்க. எலியாவை குறித்து, எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்தது. எலியா அக்னியை இறக்கின மனிதன் தான், அற்புதங்களை செய்த மனிதன் தான், அவ்வளோ பெரிய ப்ராஃபட். அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார், என் வார்த்தையின்படி தான் இந்த மழை பெய்யும், இல்லைன்னா மழை பெய்யாது என்று சொன்னார். அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி, மழையை நிறுத்தியவர், மழை பெய்ய பண்ணினவர், அக்னி வரப்பண்ணினவர், ஒரு பிள்ளை இறந்த பொழுது அதை உயிரோடு எழுப்பியவர், பஞ்ச காலத்தில் அந்த ஒரு சாரிபாத் விதவையுடைய வீட்டில் கொஞ்சம் கூட குறைவில்லாதபடிக்கு ஒரு அற்புதத்தை செய்தவர் இந்த எலியா தீர்க்க தரிசி. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலையும் சோர்வு வந்தது. ஊழியக்காரர்கள் வாழ்க்கையிலையும் சோர்வு வரும் என்று சொல்லி சகோதரர் பேசினாங்க இல்லையா. அதே போல ஏசபேலுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது இந்த எலியாவுக்குள்ளே சோர்வு வந்தது. எப்பொழுதுமே மனுஷனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ரெண்டு காரியம் இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு சோர்வு வந்துடும், சோர்வு வந்துடும். மனுஷன் சொல்லுவான், எங்க நீங்கெல்லாம் தேர போறீங்க, நீங்கெல்லாம் எப்போ எழும்பி எப்போ வாழ்ந்து எப்போ நீங்க உங்களுடைய வீட்டை கட்டி எப்போ பிள்ளைகள் படிச்சு பெருசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார் இல்லையா. எப்பொழுதுமே மனிதர்கள் நம்மளை கேவலப்படுத்தி, நிந்தித்து, அவமானப்படுத்தி, நம்மை பயமுறுத்தி தான் பேசுவாங்க. இல்லைனா ஜாடையா பேசுவாங்க, இல்லைனா சாபமா பேசுவாங்க. நீ மட்டும் இப்படி செய்யலனா உனக்கு நீ அனுபவிப்ப, அதான் இன்டைரக்டா சாபமா பேசுவாங்க. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சோர்வு வந்துடும், சோர்வு வந்துடும். அப்படி தான் இந்த எலியா தீர்க்க தரிசி, பெரிய தீர்க்க தரிசியே, ஒரு பெண்ணுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் சோர்ந்து போய் அவர் அப்படியே ஒரு சூறை செடியில் போய் படுத்து கொண்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிற ஸ்தலத்திலேருந்து வந்த வார்த்தைகள், குடும்பத்திலிருந்து வந்த வார்த்தைகள், சொந்த பிள்ளைகளிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள், கணவனிடத்திலிருந்து வந்த, மனைவியனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள், பெற்றோரிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள், உடன் பிறந்தவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள், ஊழிய ஸ்தலத்திலிருந்து வந்த வார்த்தைகள் நம்ம எவ்வளவு சோர்வுக்குள்ளாக்கி இருக்கிறது. டாக்டர் இடத்திலிருந்து வந்த வார்த்தை, டாக்டர் சொல்லுவாரு அவ்வளவுதான், லாஸ்ட் ஸ்டேஜ், ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தை நம்மை சோர்வடைய பண்ணிரும். பண விஷயத்தில் நிறைய கடன் இருக்கும் பொழுது எப்படி நம்ம எழும்பி மேலே வரப்போகிறோம்? யாராவது சொல்லுவாங்க, எப்படி இந்த கடன் அடைக்க போகிற, எப்படி மேலே வரப்போகிற என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நம்மை சோர்வடைய பண்ணிடும். அப்படியே படுக்க வச்சிரும், அப்படியே படுக்க வச்சிரும் இல்லையா. அந்த படுக்க வச்சதுக்கப்புறம் சோர்ந்த பிறகு பாருங்கள், நம்மால் எழும்பி நடக்கக்கூட முடியாது, அவ்வளோ பலவீனம், அவ்வளோ பலவீனம். இங்கே பார்க்கும் பொழுது இந்த எலியா சோர்ந்து போய் சூறை செடியின் அடியில் படுத்துட்டார். ஏன்? மனுஷனுடைய வார்த்தை. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை பாருங்க, படுத்து அமைதியாவது படுக்கக்கூடாதா? அவர் ஒரு வார்த்தை சொல்றார், போதும் கத்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். மனுஷருடைய வார்த்தைகள் நம்மை சோர்வடைய பண்ணும் பொழுது, நம்ம இருதயத்தை அதை தாக்கும் பொழுது, நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? போதும் கத்தாவே, நான் சாகணும்,
நான் சாகணும், நான் சாகணும். வேதத்தில் நிறைய பேர் சாகணும்னு விரும்பினாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் இங்கேயும் பாருங்க, எலியாவும் சொல்கிறார், நான் சாக வேண்டும், சாக வேண்டும், போதும் கர்த்தாவே என்று சொல்லி அவன் வார்த்தையினால் அவன் டிக்ளேர் பண்ணுகிறான், நான் சாகணும்னு கன்ஃபஸ் பண்ணுகிறான். அப்போ அந்த நேரத்தில் பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? மா வார்த்தைகளினால சோர்வுற்றிருக்கிற மனிதன், அவனுடைய வார்த்தையும் தப்பான வார்த்தை வந்தா கூட நம்ம ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர் பாருங்க. அந்த எலியாவை வேதத்தை நம்ம பார்க்க போறோம், வேதத்திலே வாசிக்க போறோம். ஐந்தாம் வசனம், ஐந்தாம் வசனத்தை வாசிப்போமா? ஐந்தாம் வசனம், ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய தூதனை அனுப்பி ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், எழும்பு, நீ எழும்பு. ஹாலெலூயா, ஹாலெலூயா. படுத்து கிடக்கிறவனை பார்த்து தானே எழும்புன்னு சொல்ல முடியும் இல்லையா? இப்போ யாரெல்லாம் நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் மனுஷனுடைய வார்த்தைகளினால, சூழ்நிலைகளினால, உங்களுடைய ஸ்டேட்டஸ்னால, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அல்லது ஃபேமிலி ஸ்டேட்டஸ்னால, பிரச்சனையினால சோர்ந்து போய் நீங்கள் இருக்கிறீங்களோ, நம்ம வாழ்கிறதை விட செத்துறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. ஆமென், ஹாலெலூயா. பலமுறை ஆண்டவர் சொல்லுகிறார், தட்டி எழுப்புகிறார், நீ எழும்பு எலியாவே, நீ எழும்பு, எழும்பு என்று சொல்லி எலியாவை தட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். எப்பவுமே நம்முடைய இயேசப்பாவுடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஊக்கப்படுத்துகிற வார்த்தை, தட்டி எழுப்புகிற வார்த்தை. ஹாலெலூயா. சோர்ந்து போன நேரத்தில் நம்ம பைபிளை எடுத்து நீங்கள் படித்து பார்க்கணும். சோர்ந்து போன நேரத்தில் இன்றைக்கி நம்முடைய வேலையே என்னென்னா, பைபிளை மூடி வச்சுட்டு, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு படுத்துறது தான். ஏன்னா அது மனுஷனுடைய இயற்கையான சுபாவம். எலியா தீர்க்கதரிசியே அப்படி படுத்தார்னா நம்ம என்ன இல்லையா? அப்போ சோர்ந்து போய் அப்படியே நம்ம படுத்துறோம், அந்த சோர்வு நம்ம அப்படியே படுக்க வச்சிரும். ஆனால் ஆண்டவர் நம்ம படுத்திருக்க விரும்புகிறதே கிடையாது. அதனால தான் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புவார். ஹாலெலூயா. நம்மை ஊக்கப்படுத்துவார். எழும்பு, எழும்பு சியோனே, உன் வல்லமையை தருத்துக்கொள், எழும்பி பிரகாசி என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி நம்மை தட்டி எழுப்புவார். ஹாலெலூயா. இந்த பைபிளில் பாருங்களேன், எங்கெல்லாம் சோர்ந்து போனாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் தட்டி எழுப்பினார். யோசுவா மோசே மரித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே படுத்துட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எழுந்திருந்து இந்த யோர்தானை கடந்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆமென், ஹாலெலூயா. சோர்வில் உட்கார விடவே மாட்டார் நம்முடைய ஆண்டவர். வார்த்தையை அனுப்பி தட்டி எழுப்புவார். ஹாலெலூயா. அன்றைக்கு யோசுவாவை தட்டி எழுப்பினவர், இஸ்ரவேல் ஜனங்களை தட்டி எழுப்பினவர், எலியாவை தட்டி எழுப்பினவர், இன்றைக்கு உங்களை தட்டி எழுப்புகிறார். வார்த்தையினால தட்டி எழுப்புகிறார். ஹாலெலூயா. இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது. யார் யார் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு, எழும்பு. இந்த வேத வசனத்தை வாசி என்று கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிறார். ஹாலெலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை ஜபம் பண்ண கூட உங்களால முடியாத சூழ்நிலை வரலாம், ஆனா பைபிள் வாசிக்கிறத நீங்க நிறுத்திராதீங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையில நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது அதுல இருக்கிற ஒரு வார்த்தை பேசும் பாருங்க, அந்த ஒரு வார்த்தை போதும், அது பிடிச்சிட்டா நமக்கு ஒரு புதிய பலனே நமக்கு வந்துவிடும். ஆமென், ஹாலெலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோர்வுகள் வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என்னை உங்களுடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை தட்டி எழுப்புங்கப்பா, இந்த வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லணும். ஆமென். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி 25 வருடங்கள் ஆயிற்று. அவருக்கு சோர்வு வந்து விட்டது. 12 அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 17 அதிகாரம் வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. அப்போ அவர் சொல்லுகிறார், திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார் 17 அதிகாரத்தில், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய ஜபம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இஸ்மவேல் என்கிட்ட இருக்கான், அவன் பிழைக்கட்டும் அப்பா, அவனால் ஒரு அற்புதம் செய்யுங்க, அவனால் என் சந்ததி பெருகட்டும்னு ஜபமே மாறி போச்சு, ஜபமே மாறி போச்சு.
ஆண்டவர் சொல்லுவார், சாராளிடத்திலிருந்து ஒரு சந்ததி உண்டாக்குவேன் என்று சொல்லி சாராளியை நீ சாரா என்று கூப்பிடாமல் சாராள் என்று கூப்பிடுன்னு சொல்றாரு. ஆனா இவன் சொல்லுகிறாரு, இஸ்மவேல் பிழைப்பானாக, ஏன்னா சோர்வு. 24 வருடங்கள் ஓடிவிட்டது வார்த்தை கொடுத்து, அப்ப எவ்வளவு சோர்வு. இன்னைக்கு கூட ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், ஆனா இவ்வளோ நாள் கால தாமதமாகிவிட்டதே, இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே என்று வேதனையோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? திரும்பவும் திரும்பவும் நீங்க வசனத்தை வாசிங்க. நீங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது என்றைக்கோ கொடுத்த வார்த்தையை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தட்டி எழுப்புவார், உங்களுக்கு காண்பிப்பார், உங்களோடு கூட பேசுவார், திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்துவார். இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து அதான் சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணுவேன், ஈசாக்கு இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி மறுபடியும் வார்த்தை கொடுத்து இந்த ஆபிரகாமை கர்த்தர் தட்டி எழுப்பினார். அதே தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வார்த்தை சோர்ந்து போன நேரத்தில் நம்மை ஊக்கப்படுத்துகிற வார்த்தை. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 1 ராஜாக்கள் 19 நீங்கள் 5 வசனத்தை திரும்ப வாசிங்களேன், திரும்ப வாசிங்க. 19:5 திரும்ப வாசிக்க கேட்போம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஆமென். தட்டி எழுப்பி எழுந்திரு என்று தட்டி எழுப்பினது மாத்திரமல்ல, இந்த எலியாவுக்கு போஜனத்தையும் கொடுத்து போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறார். அப்போ அவர் போஜனம் பண்ணுகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், திரும்ப படுத்துக் கொள்ளுகிறார், திரும்ப போஜனம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா 8 வசனத்தை வாசிப்போமா? 8 வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். பாருங்க, அவர் எழும்புறாரு, எழும்புறாரு முதல்ல, அதுக்கப்புறம் அவரால் திரும்பவும் அந்த கஷ்டம் தாங்க முடியல, திரும்ப படுத்துடுறாரு, அப்புறம் திரும்பவும் எழுப்புறாரு. எழுப்பிட்டு சொல்றாரு, போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறார் தேவன் தூதன். அதை போஜனம் பண்ணின பொழுது, அந்த அப்பத்தை உட்கொண்ட பொழுது அவருக்குள்ளே ஒரு பலன் வருகிறது. அந்த பலத்தினால 40 நாள் நடந்து போனார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த போஜனம் நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், என்னுடைய வார்த்தைகள் அப்பமா இருக்கிறது, அந்த அப்பத்தை உண்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லையா. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த அப்பம், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ஒரு பலன் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உயிர், அதாவது ஜீவன் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது, உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஊக்கப்படுத்தி நம்மை தட்டி எழுப்புகிற வார்த்தை மாத்திரமல்ல, நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஏசபேலுடைய வார்த்தையினால மனுஷனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது இந்த எலியா 1 நாள் பிரயாணம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். 1 நாள் பிரயாணம் பண்ணி அவருக்கு அதுக்கு மேல அவரால் நடக்க முடியல, அப்படியே சூறை செடியில படுத்துட்டார். பாடியில பலனே இல்லை, ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஆனா இந்த போஜனத்தை சாப்பிட்ட பிறகு, தூதன் கொடுத்த போஜனத்தை சாப்பிட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும். பாருங்க, ஒரு பகல் நடந்தாலே பெரிய காரியம், ஆனா இரவு பகல் நடந்தாராம், அப்ப எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த். ஆமே. இன்னைக்கு உங்க சரீரத்துல ஒருவேளை பலவீனமா இருந்துச்சுன்னா, நீங்க இந்த பைபிள் வசனத்தை, இப்ப நான் சொல்ற வார்த்தையை அற்பமா எண்ணாதீங்க, பைபிள் வசனத்தை வாசிங்க. இந்த பைபிள் வசனங்களே உங்களுக்கு உணவாகட்டும். நீங்க சாப்பிட்றதுக்கு 3 வேளை 5 வேளை எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றோம் இந்த சரீரத்தை பலனடைய பண்ணுவதற்கு. அப்போ சரீரத்துக்கு பலனடைய இந்த உணவு போல இந்த ஆத்துமாவை பலப்படுத்துகிறது, உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா.
இந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் இருந்தா ஒருவேளை தட்டி எழுப்பிடுவாரு, ஆனா தட்டி எழுப்பினாலும் அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு இருக்கும். திரும்ப 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 இந்த வசனத்தை வாசிங்க, திரும்ப திரும்ப அந்த வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. இது எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான், ஆண்டவர் என்னோடு கூட தான் பேசுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்ல 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 உங்களை அறியாத ஒரு பலன் உங்களுக்குள்ளே வரும். ஆமீன். இந்த போஜனத்தின் பலத்தினால, இந்த போஜனத்தின் பலத்தினால நீங்க எப்படி என்ன செய்ய முடியும், தொடர்ந்து ஓட முடியும். போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய மாம்ச பலத்துல ஓட முடியாது, மாம்ச பலத்துல வெகு தூரம் ஓட முடியாது, ஆனா கர்த்தருடைய பலத்துல, இந்த வார்த்தையின் பலத்துல கண்டிப்பா வெகு தூரம் ஓட முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. லாசரு அப்படியே பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மரித்து போன சூழ்நிலை, உயிரற்ற சூழ்நிலை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, லாசருவே எழுந்திரு. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு உயிர் கொடுக்கிறார், ஜீவன் கொடுக்கிறார். அந்த லாசரு உயிரோடு எழும்பினார். உலர்ந்த எலும்புகள் இருந்த அந்த பள்ளத்தாக்குல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வார்த்தையை அனுப்புவேன், வார்த்தை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் வார்த்தையை அனுப்பின பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் காலூன்றி நின்றார்கள். இன்னைக்கு காலூன்றி நிற்க முடியல, என்னால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற, அதாவது பிராக்டிக்கலா பிரச்சனைகள் நம்மை காலூன்றி நிற்க வைக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்க நிற்க வைக்கும், உங்களை காலூன்றி நிற்க வைக்கும். ஆமே. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமாக நிறைய பேர் ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகள் பேசுவாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. அந்த நேரத்துக்கு அந்த வார்த்தைகள் நம்மை தட்டி எழுப்பும். ஆமா, நான் ஏன் சாகணும், நான் ஏன் சாகணும், நான் ஆள பிறந்தவன், நான் வாழ பிறந்தவன், இப்படி சொல்லி அந்த வார்த்தைகள் நம்மை தட்டி எழுப்பும். ஆனா தொடர்ந்து ஓட வைப்பதற்கு அது திரும்ப ஒரு பிராக்டிக்கலி ஒரு பிரச்சனை வரும்பொழுது உட்கார வச்சிரும். ஆனா இந்த தேவனுடைய வார்த்தை பிடித்து கொள்ளும் பொழுது அது ஊக்கப்படுத்துவது மாத்திரமல்ல, பலன் கொள்ள வைக்கிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்முடைய ஜீவனுக்குள்ளே, நம்முடைய சரீரத்துக்குள்ளே அவருடைய ஜீவன் இறங்குகிறது. அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் இறங்கும் பொழுது நம்முடைய எலும்புகளுக்குள்ளே நற்செய்தி, எலும்புகளுக்கு ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. நற்செய்தி எது? நற்செய்தி தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்க 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 உங்களுடைய எலும்புகளுக்குள்ள ஒரு பலன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எங்க இருந்து நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை வர்ற வரைக்கும் பைபிள் வாசிக்கிறத நிறுத்தாதீங்க, மெடிடேட் பண்றதை நிறுத்தாதீங்க. என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, இந்த பிரச்சனையில இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க. நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், தம்முடைய வார்த்தை மூலமாய் உங்களோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா இருக்கிறது. ஆமேன். அன்றைக்கு எம்மா ஊர்ல சீஷர்கள், அவர்கள் ஆண்டவரோடு கூட எருசலேம்ல இருக்க வேண்டியவங்க, ஆண்டவர் மரித்து போனார் என்று சொல்லி அவர்கள் எம்மா ஊருக்கு போனாங்க. ஆனா அங்க ஆண்டவர் அவர்களோடு போய் செய்த காரியம், வேத வார்த்தைகளை விளங்க காட்டினார். விளங்க காட்டின பொழுது நடந்தது என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு வசனம் சொல்ல விரும்பல, ஏன்னா தெரியும் லூக்கா சுவிசேஷம் 24 சொல்லப்பட்டிருக்கிற, அவங்க சொல்றாங்க தேவனுடைய வார்த்தைகள் இந்த பேசின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா, கொழுந்து விட்டு எரியவில்லையா. அது மாத்திரமல்ல, அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அவர்கள் அந்த அப்பத்தை சாப்பிட்ட உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, கண்கள் திறக்கப்பட்டது. பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வசனத்தை அதிகமா உட்கொள்ள உட்கொள்ள, வசனத்தை தியானிக்க தியானிக்க உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதை தெரியும், எந்த பாதையில போனோன்னு தெரியும். ஆமே. வழி இதுவே, இதுல நடங்கிற சத்தம் கேட்கும்,
ஆமென், ஹல்லேலூயா. நடப்பதற்கு பலன் கிடைக்கும். அது எந்த பாதையா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு இந்த எலியாவுடைய வாழ்க்கையில போஜனத்தின் பலத்தினால இரவும் பகலும் 40 நாள் அவர் நடந்தா என்று நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 வேதனையோடு கூட, அல்லது உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து பார்த்து பார்த்து, இனி என்ன என்னுடைய வாழ்க்கையில, இனி என்ன அப்படி நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்வார், இனி நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நிறைய வார்த்தைகள், உன்னை ஆசீர்வதிப்பேன், பயப்படாதே, நான் கூட இருப்பேன். ஒரு தாய் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன், தகப்பன் கூட மறந்துடலாம், ஆனா நான் உன்னை தோளில் சுமப்பேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும் பொழுது அதை பிடித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், இந்த வார்த்தை உங்களை ஓட வைக்கும். ஹல்லேலூயா. ஆதியில பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது எல்லாமே உருவானது. அதே வார்த்தையை நீங்க பிடித்து சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில இல்லாத வகைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். உங்களுடைய வார்த்தையை, வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு எலிசா தீர்க்க தரிசி ஒரு வார்த்தையை சொன்னார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் பிடித்து கொண்டார்கள். பாருங்க, வனாந்திரத்துல சோர்ந்து போய், ரொம்ப கஷ்டப்பட்டு தளர்ந்து போய், தண்ணி இல்லாமல், 7 நாள் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு போனாங்க. பாருங்க, இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பித்தது. அடுத்த நாள் காலமே தண்ணீர் புறப்பட்டு வந்தது. மிருக ஜீவன்கள் எல்லாம் குடித்து அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவன் வந்தது. ஆமேன். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 19:15-16 வாசிப்போமா? 15-16 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானாக சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போய் சூறை செடியில படுத்திருந்த இந்த எலியாவை கர்த்தர் ஊக்கப்படுத்தினார், தட்டி எழுப்பினார், அவனை உயிர்ப்பித்தார். அது மாத்திரமல்ல, இந்த எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் உயர்த்தினார். ஆமேன். எப்படி உயர்த்துகிறார் பாருங்க. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம், தீர்க்க தரிசியை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம், ஒரு சோர்ந்து போய் மூலையில கிடந்த ஒரு மனிதனை கர்த்தர் அவ்வளவாய் உயர்த்துகிறார். காரணம், அந்த வார்த்தை, எழுந்திரு என்ற வார்த்தை, அந்த போஜனம், அந்த போஜனத்தின் பலன், ஆண்டவருடைய வார்த்தை அவர் மேலே இறங்கி வந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எழுந்து அவர் போஜனம் பண்ணி அவர் நடந்த பொழுது, வேதத்திலே பார்க்கிறோம், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபை, தீர்க்க தரிசியை அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபை, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்வு, உன்னதமான பணியை கத்த எலியா தீர்க்க தரிசிக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய முடிவு எப்படி இருந்தது பாருங்க. அக்னி ரதத்தில் உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டார். சாகுனோன்னு விரும்பின ஒரு மனிதனை ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஹை லெவலுக்கு உயர்த்தினார் பார்த்தீங்களா? உன்னதமான ஒரு உயர்வு. அவர் இந்த உலகத்தில் மரணத்தையே காணலை, அப்படியே அக்னி ரதம் வந்தது. எல்லா தீர்க்க தரிசிகளுக்கும் தெரியுது அவர் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்ப பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில மனிதருடைய வார்த்தையினால சோர்ந்து போயிருக்கிறீங்களா? திரும்பவும் சொல்றேன், சூழ்நிலைகளினால சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த பைபிளை நல்லா வாசிங்க. இன்னைக்கு கேட்குற ஒவ்வொரு நாளும் கேட்குற வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அந்த வார்த்தையின்படி நடக்க உங்களை அர்ப்பணியுங்க. அந்த வார்த்தை உங்களை தட்டி எழுப்பும். இந்த வார்த்தை உங்களை ஊக்கப்படுத்தும். இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில
ஏசப்பா கொடுத்த அந்த வார்த்தையை நீங்க உட்கொள்ளுங்க, அதை உங்களுக்கு உட்கொள்ளுங்க, அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க, அதை உரிமை பாராட்டுங்க. இது எனக்கு தான் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு சொன்னதுன்னு சொல்லாதீங்க, ஈசாக்குக்கு சொன்னதுன்னு சொல்லாதீங்க. வேதம் சொல்லுகிறது வாக்கு தத்தங்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக 1000 தலைமுறைக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை பாருங்க, இன்னும் நம்முடைய தலைமுறை இன்னும் 1000 தலைமுறை எட்டலை, நம்ம 100 தலைமுறை கூட தாண்டணுமா தெரியலை, அவ்வளோதான் வந்திருக்கிறோம். அப்போ பாருங்க, இன்னும் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அந்த வாக்கு தத்தங்கள் உண்டு. ஸோ இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுங்கள், உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள், அதை உச்சரியுங்க, அதை உச்சரியுங்க. ஆமே, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அப்படியே எழுதி வச்சிடாதீங்க, ஸ்டிக்கரில் வச்சிடாதீங்க, நீங்கள் சொல்லுங்க, அதை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க, அதை உச்சரிங்க, அது எனக்குன்னு உரிமை பாராட்டுங்க, உரிமை பாராட்டுங்க, உங்களுக்குன்னு சொந்தமாக்கி கொள்ளுங்க. அதை ஆண்டவருடைய கரத்தினால நீங்க உச்சரிக்கும் பொழுது, கன்ஃபர்ஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை நீங்க வாசிக்கும் பொழுது, உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய காதுகள் கேட்கும். உங்களுடைய காதுகள் மட்டுமா கேட்கும், பிசாசின் காதுகளும் கேட்கும். எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். உங்களை கொண்டு கர்த்தர் வைத்த திட்டங்களை நிறைவேற்றாமல் உங்களை சோர்ந்து போக விடவே மாட்டார். இன்னைக்கு நீங்க சோர்ந்து போனீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை தட்டி எழுப்பின அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எரேமியா 1 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சின்ன வயதுல இருக்கும் பொழுதே நீங்க, அப்புறம் வீட்டுல போய் படிங்க, டைம் இல்லை. 1 அதிகாரத்தில் நான் சிறு வயதிலே தாயின் கருவிலேயே உன்னை நான் உருவாக்கினேன், உன்னை தீர்க்க தரிசியாய் நான் கண்டுபிடித்தேன், உன்னை உருவாக்கினேன், என் வார்த்தைகளை உன்னுடைய வாயில வைத்தேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், பார், பிடுங்கவும் இடிக்கவும் நாட்டவும் கட்டவும் அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன், உன் வாயில வைக்கிறேன். காரணம், உன் வாயில் வைத்த வார்த்தை. ஆமீன். இன்னைக்கு உங்க வாயில கத்தர் வைத்த வார்த்தை, உங்களுடைய இருதயத்துல கத்தர் வைத்த வார்த்தைக்கு பவர் இருக்குது. நீங்க சொன்னா கட்டும், கட்டப்படும், நீங்க சொன்னா பிடுங்கப்படும், நீங்க சொன்னா இடிக்கப்படும், நீங்க சொன்னா வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிற அந்த கடைசி வசனங்களிலே, உலக பிரகாரமாக அவர்கள் உன்னோடு கூட எதிர்த்து நிற்பார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம், உன்னை தேசம் அனைத்துக்கும் மேலாக ஒரு தீர்க்கதரிசியாய், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் உன்னை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் சிறு பிள்ளையா இருக்கிறேனே என்று சொன்ன எரேமியாவை தட்டி எழுப்பி, நான் வாயில வார்த்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது என்பதை அறியப்படுத்தும்படி நீ வாயில சொல்லுகிற வார்த்தை அது பிடுங்கும், இடிக்கும், கட்டும். அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமாக உன்னை மேற்கொள்ள வந்தாலும் ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. காரணம், உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையினால உனக்கு உயர்வு உண்டு. உன் வாயில என் வார்த்தையை அருளி இருக்கிறபடியினால நீ உயர்த்தப்படுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே காரியம் தான் இன்றைக்கு உங்களுக்கு. நீங்க வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். எப்படி அன்றைக்கு மரியாள் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவளுக்குள்ளே ஒரு பலன் வந்தது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா, எல்லா முன்னாடியும் அவளை குறித்து ஒரு சாட்சி சொன்னாரே, ஆண்டவர் சாட்சி சொன்னா அது எவ்வளோ பெரிய உயர்வு இல்லையா. உங்களை உயர்த்துவார். யாரெல்லாம் வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ அவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். வசனத்தை உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது ஜீவனாய் இருக்கும். ஆமேன். அது மாத்திரமல்ல, வசனத்தை பிடித்து கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஒரே ஒரு வசனம் பிலிப்பியர்ல இருந்து நம்ம வாசித்துட்டு ஜெபிப்போம். பிலிப்பியர் 2 அதிகாரம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போமா. பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்கள் உலகத்தில் எப்படி இருப்பாங்களாம், பிரகாசிப்பார்கள் சுடர்களை போல. ஹல்லேலூயா. வசனத்தை பிடித்தால் உயர்வு. ஆமேன். யாரெல்லாம் இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுகிறீங்களோ, அது ஒவ்வொரு முறையும் பாருங்களேன், வசனத்துக்கு சொல்லும்போது ஜீவன்கிற வார்த்தை இருக்கும்,
ஸோ நீங்கள் இது வந்து அப்படி எழுதப்பட்ட பிரிண்டட் வேர்ட்ஸ் நினைக்காதீங்க. இந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது, ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். அப்போ சுடர்கள் எங்கே இருக்கு? கீழையா இருக்கு? பூமியிலையா இருக்கு? இல்லை வானத்தில் இருக்குது. அந்த சுடர்கள் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ சுடர்களை போல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை கீழே இருக்கலாம், மறைந்திருக்கிறது போல இருக்கலாம், சூறை செடி கீழே படுத்திருக்கிற நிலைமையில இருக்கலாம். ஆனா எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த அக்கினி ரதத்துல எடுத்து கொள்ளப்படும் பொழுது எல்லாம் பார்த்திருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், வசனத்துக்கு ஆண்டவரை கீழ்ப்படுகிற, வசனத்தை பிடிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பாதிக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம். ஆமென். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, சோர்ந்து போயிட்டேன்ப்பா, வசனத்தை கேட்டு கேட்டோம் அதற்கு கீழ்ப்படியாம அதை பிடித்து கொள்ளாமல் நான் சோர்ந்து போயிட்டேன்ப்பா என் வாழ்க்கையில. ஆனா இன்னைக்கு நான் ஆண்டவரே எழும்புகிறேன் அப்பா, என்னுடைய வசனத்தை பிடித்து கொள்ளுகிறேன் அப்பா. இந்த வசனத்தினால நீர் என்னை தட்டி எழுப்புகிறதற்காய் நன்றி, என்னை ஊக்கப்படுத்துகிறதற்காய் நன்றி, என்னை உற்சாகப்படுத்துகிறதற்காய் நன்றி. இந்த வசன கேட்கும் பொழுதே இருதயத்தில் ஒரு உற்சாகம் வருகிறதே, என் உற்சாகம் அடையும்படி ஆண்டவரே இந்த வசனங்களை கேட்க பண்ணுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனத்தை உட்கொள்ள உட்கொள்ள அதில் இருக்கிற ஜீவன் எனக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. இந்த ஜீவனால் என்னை பலப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக. பலவீனமான என்னை ஆண்டவரே பலப்படுத்துங்க, என் எலும்புகளுக்குள்ளே ஒரு பலன் வரட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வசனத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளையே உயிரடைய பண்ணுமானா? ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, ஆண்டவரே சொந்து போன சூழ்நிலையில என்னை உயிர்ப்பிக்க உம்மால் முடியும், உம்முடைய வார்த்தையால் முடியும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வசனத்தை நான் பிடித்துக் கொள்ளும் பொழுது என்னை உயர்த்துவீரப்பா, எல்லாரையும் விட உயர்த்துவீரப்பா. ரீகா ராபா ஷாந்த லபா. ஹல்லேலூயா. நல்ல உலகத்திலே ஆண்டவரின் குடும்பத்தாரால் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் நினைக்கிறீங்களா? வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வைத்து உங்களை உயர்த்துவார். உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை போதும், உங்க வார்த்தை போதும், இந்த பைபிள் போதும் அப்பா, இந்த வேத வசனங்கள் போதும் அப்பா. இதுவே எனக்கு உணவா இருக்கட்டும். கண்ணீர் இதுவரைக்கும் உணவா இருந்தது போதும், வேத வசனம் எனக்கு உணவா இருக்கட்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை ஆண்டவரை உட்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு உட்கொள்ளுங்க. ரீபா ரப சந்தல பௌரி கலவா. வசனத்தில் இருக்கிற வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, உம் வசனம் எனக்கு உணவாகும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுவோமா. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், மருந்தாகும். இரவும் பகலும் வசனம் தியானிக்கின்றேன். தீர்மானத்தோடு சொல்லுங்க, இரவும் பகலும் தியானிப்பாண்டவரே. வசனங்கள் மூலமாகத்தான் நம்முடைய சரீரத்துக்குள்ளே அவர் மாம்சமாவார். ஆமென். மைதுரிப்பே
இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வசனத்தை குறித்து சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இல்ல, இன்னைக்கு இருக்கிற வேதனை இல்ல, நாங்க யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? உங்களிடத்திலே வருகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் போதும் கர்த்தாவே, நித்திய ஜீவ வசனங்கள் போதும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உயிரடைவார்களே, சரீரங்கள் பலனடையுமே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவருக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தட்டும் அப்பா. துக்கங்கள் போதும் ஆண்டவரே, ஆண்டவரே சோதனைகள் போதும் அப்பா, சோர்வுகள் போதும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக. ஜீவ வார்த்தைகள் போதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. எப்பொழுதெல்லாம் அவர்கள் இந்த வார்த்தையை வாசிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பேசுங்கப்பா, தட்டி எழுப்புங்கப்பா, ஆண்டவரே உற்சாகப்படுத்துங்கப்பா, உயிர்ப்பிக்கப்பா, உயர்த்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை தாமதமாகி இருக்கலாம், ஆனி இனிமே தாமதமாக கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுங்க, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுங்கப்பா. அற்புதங்களை காண பண்ணுவீராக, உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. ஆண்டவரே உண்மையே நோக்கி வந்து உடைய வார்த்தையை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெறுமையாய் போக கூடாது, ஒரு போது வெட்கப்பட்டு போக கூடாது. கர்த்தர் கிருபை பாராட்டி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சுடர்களை போல பிரகாசிக்க பண்ணி, ஆரோக்கியத்தால் நிரப்பி, பொருளாதாரத்தால் நிரப்பி, ஆண்டவரே தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதிராதிருக்கிற மரத்தை போல ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்ல ப்ராஸ்பரிட்டியை கொடுத்து, இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். சோர்ந்து போனவர்களை தைரியப்படுத்துங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே கட்டப்படட்டும், சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும், குழந்தைகள் உருவாகட்டும், வார்த்தையினால் உருவாகட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. எல்லா பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், பிரிவினைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும் அப்பா, சமாதானம் உண்டாகட்டும். கிருபை கொப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.